ஹலோ மக்களே இந்த வீடியோவில் தமிழக அரசு அறிவித்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் திட்டம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதில் என்ன புதிய சிக்கல் எழுந்துள்ளது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற கவர்மெண்ட் நியூஸ் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ண முடியும் வாங்க இப்போ இந்த செய்தியை பற்றி பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் அடிப்படையில் அஞ்சு வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது ஓகேவா அஞ்சு வகையான ரேஷன் கார்டு இருக்குது அதன்படி தமிழகத்தில் மொத்தம் ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்து எண்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு குடும்ப அட்டைகள் இருக்கின்றன இந்நிலையில் தான் தமிழக அரசு தேர்தலின் போது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் அறிவித்துள்ளது இதனால் புதிதாக திருமணம் செய்தவர்கள் இந்த தொகையை பெறுவதற்காக பலரும் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை செய்து வருகின்றனர் மேலும் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் கூட்டத்தின் போது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த ரேஷன் கார்டுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் அறிவிச்சாரு ஆனால் தமிழக அரசு இது குறித்து தற்போது வரைக்கும் வேற எந்த அறிவிப்பும் வெளியிடல என்னென்ன தகுதியான கார்டுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை மேலும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்தை விசாரித்த போது கொண்ட கடலை வாங்கிய காடுகளுக்கு மட்டும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கொண்ட கடலை வழங்காத காடுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாது என்று கூறியதாக அண்மையில் செய்திகள் வந்தன அது மட்டும் இல்லாமல் தனிநபர் ரேசன் அட்டைகளுக்கும் உதவித்தொகை கிடையாது அப்படின்னு செய்திகள் பரவி வருகின்றன அது எல்லாமே போய் ஏன்னா ரேசன் கார்டில் மோசடி ஏற்படுவதை தடுக்கும் வகையில் யார் யாருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அரசு முன்கூட்டியே அறிவிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது அவங்க அறிவிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மோசடியில் ஈடுபடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இப்போ வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை மேக்சிமம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான திட்டங்கள் தான் அரசால வழிவகுக்கப்படும் அதனால பொய்யான தகவல்களை நம்பவே அந்த திட்டத்தை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்தாக்கா நம்ம சேனலில் உடனே அப்டேட் கொடுப்போம் அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்னாக்கா மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அவங்க எல்லாருமே இந்த திட்டத்தை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அதனால் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து இதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் திட்டங்கள் வீடியோவில் சந்திப்போம் நன்றி